வணக்கம். இணையதளத்தில் நமக்கான வலைதளத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல கூகுள் பக்கத்துக்கு செல்லவும். அங்கு வேர்ட்ப்ரெஸ் என டைப் செய்யவும். பின்பு wordpress.com வெப்சைட்டை தொடவும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கும் இதில். ஒன்று லாகின், கெட் ஸ்டார்டட். புதிதாக தொடர்றவங்க கெட் ஸ்டார்டட் என்ற வார்த்தையை தொடுங்க. இதில் 5 படிகள் இருக்குது. முதல் படி பிளாக், வெப்சைட், போர்ட்ஃபோலியோ, ஆன்லைன் ஸ்டோர். முதல்ல சொன்னது மாதிரியே நாம் இன்றைக்கி வலைதளத்தை எப்படி உருவாக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதனால் ஸ்டார்ட் வித் ஏ வெப்சைட் என்பதை கிளிக் செய்யவும். இங்கு அதற்கான முன்பகுதி தீம், அதாவது தீம்னு சொல்லக்கூடிய முன்பகுதி எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு அதை சூஸ் பண்ணுங்கள். 3வது படி, இங்கு அந்த வலைதளத்திற்கான ஒரு யூனிக்யூனஸான பெயரை தருவோம். உதாரணமாக இப்படி டேப் பேரை டைப் செய்த பின்பு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணால் பேர் எது அவைலபிளாக இருக்கோ அந்த பேர் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சில பேர்களுக்கு முன்னாடி ஃப்ரீனும், மற்றது ரெக்கமெண்டனும், பெஸ்ட் அல்டர்னேட்டிவ்னும், மற்ற இருக்கக்கூடிய பிளான்களை பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுலேயும் ஃப்ரீன்ற பிளான் முற்றிலும் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது. இதை செலக்ட் பண்ணுறோம். நம்ம இதை பயிற்சிக்காக செய்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பிளான்ஸ், பர்சனல் பிளான், ப்ரீமியம் பிளான், பிஸ்னஸ் பிளான், எது வேணுமோ அவங்கவுங்க கேட்ட மாதிரி வலைதளத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். ஆனால் இதை நான் பயிற்சிக்காக தொடங்குறதுனால நான் ஸ்டார்ட் வித் ஃப்ரீ அப்படின்ற வலைதளத்தை தொட்டிருக்கேன். இதில் நம்மளோட இமெயில் ஐடியை கொடுக்கவும். அது மாதிரி கடவுச்சொல்லை தரவும். பின்பு கண்டினியூ பட்டமே தொடரும். இங்கே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் சைட் இஸ் லைவ் வந்துருக்கும். பின்பு வியூ மை சைட் என்பதை தொடரும். இப்போ இதுதான் நமக்கு வர சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துருக்கூடிய மெசேஜ் வெல்கம் டு wordpress.com. இதில் எப்படி நம்ம சைட்குள்ளே போகிறது, நம்மளோட சைட் பேர் என்ன அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கான குறிய இதை எடுத்துக்கலாம். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா மை சைட் கீழே சைட்டுடைய டைட்டிலு, ஸ்டேட்டஸு, பிளான், சைட் பேஜஸ், பிளாக் போஸ்ட், மீடியா, கமெண்ட்ஸ், டெஸ்டிமோனியல்ஸ், பர்சனலைஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ், ஷேரிங் ஆப்ஷன், யார் கூட கனெக்ட் பண்ணுமோ பீப்புள், ப்ளகின்ஸ், டொமைன் மற்றும் செட்டிங்ஸ் அனைத்தும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறது மூலிமா கஸ்டமைஸ் தீம் பற்றி கொடுத்துருப்பாங்க. கிளிக் கஸ்டமைஸ் இன் மை செட் மெனு டு ப்ரொஃபலைஸ் த சைட் கலர் ஃபான்ஸ் அண்ட் மூட். நமக்கு தேவையான கலர்களை செய்து கொள்ளலாம். காட் இட், தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் நம்மளுடைய சைட்டுடைய முதல் பக்கம். இந்த முதல் பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா சைட் டைட்டில், ஹோம், அபவுட், கான்டாக்ட், பிளாக். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிஃபால்ட் அப்படின்னு சொன்னால் அதுவாது கம்ப்யூட்டரில் அந்த ப்ரோக்ராம்லேயே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஃபால்ட் பக்கம். இது நமக்கான மாறுதலை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ்ன்றது பக்கத்தை கிளிக் பண்ணணும். கஸ்டமைஸை தொட்டோம்னு சொன்னால் இங்கே அந்த இடத்துல என்னெல்லாம் நம்மளால் மாறுதலை கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணம் சொன்னால் இந்த சைட்டோட ஐடென்டிட்டி, இந்த சைட்டுக்கான ஐடென்டிட்டியாக இதை எந்த பேரில் நம்ம வைக்க போகிறோம். இப்போ கிளிக் பண்ணுறது பார்த்திங்கன்னா லோகோ இருக்கும். இந்த லோகோ வேணும்னு சொன்னால் லோகோ பயன்படுத்திக்கலாம், இல்லை லோகோவை மாற்றுறதாலும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த லோகோவையும் மாற்ற போகிறதில்ல, இதையே நான் பயன்படுத்திக்கிறேன். சைட்டோட டைட்டில், சைட்டோட டைட்டில் நம்ம இன்னிக்குவாக நான் என்ன டைட்டில் கொடுக்க விரும்புகிறனோ அந்த டைட்டில் பேரை நான் இங்கே டைப் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டேக்லைன் சொல்லக்கூடிய, அதாவது இது கூட இருக்கக்கூடிய லைன். இந்த லைனில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது அப்படியே வந்திருக்கும்.
பின்பு உங்களுக்கு ஐக்கான் வேணுன்னா ஐக்கான் சமையல் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டு வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய சேவ் அண்ட் பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே உங்களுக்கு உங்களுடைய டைட்டில் வந்திருக்கும். இதை மேற்கொண்டு எடிட் பண்ணணும், எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுன்னா இதை கிளிக் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நான் எடிட் பண்ணிட்டேன், அதனால் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சைட்டுக்கு பேரை ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த பிக்சர்ஸோட கஸ்டமைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கஸ்டமைஸ்ன்ற ஆப்ஷனை தொட்டு கலர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு தொட்டிங்கன்னா இந்த பேலட்டில் என்ன கலர் மாறணுமோ அதை நம்ம இங்கே செய்ய முடியும். டீஃபால்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா இருக்கக்கூடியதே பேலட்ஸ் நீங்கள் தொட்டிங்கன்னா இதில் ஆறு விதமான பேலட்ஸ் நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு பேலட் நான் தொட்டு காமிக்கிறேன். இப்போ தொட்டேன் பாருங்கள் இப்படி மாறுது. இது செய்யணும் அப்படின்னு சொன்னால் சேவ் அண்ட் பப்ளிஷ் போடணும். ஸோ இப்போ இந்த மேலே ஆரஞ்சு கலர் நமக்கு கிடச்சிருக்கு. மேற்கொண்டு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபான்ட்ஸ் எழுத்துக்களை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ இருக்கிற எழுத்துக்கள் எனக்கு போதுமாக இருக்கு, நான் இதில் எந்த மாறுதலும் செய்ய விரும்பலை. மெனு ஸோ அந்த மெனு என்ன கொடுக்கணும், யூ வோன்ட் பி ஏபிள் டு எடிட் யுவர் மெனு அன்டில் யூ கன்ஃபார்ம் த இமெயில் அட்ரஸ். ஸோ கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் நம்ம பண்ணி ஆகணும். இமெயில் அட்ரஸ்க்கு போகணும். இதை தொட்டு கன்ஃபார்ம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் கன்ஃபார்ம் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ சைட்டை ப்ரிவியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய சைட்டு. ஸோ லோகோ, நம்மளோட பேர், நம்ம எழுதின டேக்லைனு, நம்ம கலர் சேஞ்ச் பண்ணது எல்லாமே இங்கே வந்திருக்கும். மேற்கொண்டு கஸ்டமைஸ் அப்படின்ற தொடும்போது மெனு ஆப்ஷன்ஸ் தொடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மெனு. ப்ரைமரி மெனுன்றது என்னென்ன பக்கங்கள்லாம் இருக்குது. ஸோ இப் சப்போஸ் நான் ஏதோ ஒரு பக்கத்தை அடைக்க விரும்புகிறேன், கூடுதலாக அடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உதாரணத்துக்கு நம்மளோட ரிசர்ச் பேப்பர்ஸ் ரிசர்ச் அப்படின்னு டைப் செய்து ஆட் அப்படின்னு கிளிக் ஆகிறப்ப அந்த ஐட்டம் இங்கே ஆட் ஆகிடும். சப்போஸ் இந்த ஆர்டர் நான் மாற்றி காமிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஆர்டரை நீங்கள் மாற்றலாம். மாற்றிட்டு டன்ன்றதை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் பப்ளிஷ்ன்றதை கிளிக் பண்ணிடும், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ரிசர்ச்ன்றது முன்னாடி வந்துடுச்சு. மேற்கொண்டு இதை நான் மாற்றணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா ஒன்றும் பெரிய இது கிடையாது. கஸ்டமைஸை தொட்டு அதே மெனு ஆர்டருக்கு போயிட்டு ப்ரைமரி ஆர்டர் மெனுவை பாருங்கள். ஹோம், அபவுட், கான்டாக்ட், ரிசர்ச், பிளாக், இதில் எதை நீங்கள் ரீஆர்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அதை ரீஆர்டர் பண்ணிக்கோங்க.